ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான கூகுள் பே ரெடிங் கோட் என்ன நம்ம அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டன்ட்டாங்க. டெய்லிக்கும் 10 ரூபா நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கான லைவ் பேமெண்ட் ஆஃப் தான் இது. 10 ரூபா தான் மினிமம் ரெடி. நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு எடுத்து அதை என்ன பண்ணலான்னா அழகாக அமேசானில் போட்டு அதுக்கப்புறம் கூகுள் பே ரெடிங் கோட இன்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கலாம். எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என்னோட பேமெண்ட் ப்ரூஃபு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபரோட பேமெண்ட் ப்ரூஃப். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒருத்தருது இல்லை, ரெண்டு பேருது இல்லை, நிறைய பேரோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சில பேர் தான் ஷேர் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 581 காயின் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 10 ரூபா அதனோட வேல்யூ ஆகலைனா ஒரு 125 காயின்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஸோ 10, 10, 20, 20, 50 அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேமெண்ட் வந்து பார்த்தா எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஈஸியாக எடுக்கலாம், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, இந்த ஆப் என்ன, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஏர்னிங் கான்செப்ட் கன்ஃபார்ம் எல்லாராலையும் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். ஸோ 4.4 ரேட்டிங், ஸோ அந்த ரேட்டிங்லாம் விட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி பயங்கரமான ரேட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணலாம் போக மாட்டாங்க. நம்மள வேணால் க்ளோஸ் பண்ணி விடுவாங்க, ஏன்னா நம்ம ஏதாச்சும் சீட்டிங் பண்ணோம் அப்படின்னா அழகாக டிடெக்ட் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க. பட் அந்த அப்ளிகேஷன் எப்பயுமே க்ளோஸ் ஆக சான்ஸ் மேக்ஸிமம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காரணம் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓகே பட்டன் வரும். அந்த ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ் வரும். பட் நம்ம வந்து புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதால நாட் ரிஜிஸ்டர் எட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அது கீழே பாருங்கள் க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகே? அந்த கோடு போட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேர், இமெயிலு, ஃபோன் நம்பர், ரெஃபர் கோட். ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுனா போட்டுக்கலாம். ஸோ ரெஃபர் கோட் போட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைன் அப் போனஸாக ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து ரெஃபரல் உண்டு, பட் நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ரெஃபரல் ஆப்ஷன் ஜஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த ஆப்பை சொல்கிறீங்கன்னா உங்களோட ரெஃபர் கோட் மூலமா சொல்லுங்கள். அது மூலிமா ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ஓகே? ஏன்னா வெறுமனே அவங்க சும்மா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் உங்களோட ரெஃபர் கோட் போட்டு போகலாம் இல்லைங்களா? ஸோ அதான். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஃபர் கோடை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யார்கிட்டேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடை கேட்டு வாங்கி அவங்களோட கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கோடை யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரெஃபர் கோட்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக 10-digit மொபைல் நம்பர், ஓடிபி வர மாதிரியான ஒரு மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேர் ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்னியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வர ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக போடுங்க. சம்டைம்ஸ் லேட் ஆகலாம், ரீசன்ட் ஓடிபி கொடுத்து கரெக்டாக போடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, ஓடிபி வரலை ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு வந்து நான் அதாவது கமெண்ட்டுக்கு ரிப்ளை கிடைக்கலன்னா என்ன நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி ப்ரோ அப்படின்னா, ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்குது, அங்கே என்னோடய பர்சனல் காண்டாக்ட் இருக்குது, ஓகேங்களா? அது மூலிமா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், ஓகே? ஸோ நான் அதை எப்படின்றத சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ, ஓகேங்களா? ஓகே, ஆப் ஓப்பன் ஆச்சு, ஒரு 5 காயின் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயின் ஏர்னிங் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சும்மா டெய்லிக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லிக்கும் 10-10 ரூபா எடுக்கிற ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே சர்வே வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த சர்வே வால்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இனோமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒரு பேர் போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சும்மா டெய்லிக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது ஐபிஎல் மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த ஐபிஎல் மேட்ச்சில் எந்த டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி சும்மா ஒரு பேசிக்கான க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டுமே போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10-10 ரூபா ஒரு நாளில் 20 ரூபா எடுக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஆப்பில் வீடியோ வாட்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சும்மா கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஷன் பற்றியுமே ஒரு வீடியோ போடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-7 நிமிஷம் ஆகும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் மேலோட்டமாக நான் இப்போ என்ன ஏர்னிங் ஆப்ஷன் மேஜராக யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் நான் சொல்கிறேன், ஓகே? ரெடீம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் இருக்குது, அமேசான் வவுச்சர் இருக்குது. 10 ரூபா தான் மினிமம் ரெடீம், ஓகேங்களா? அதை நான் இன்னும் வீடியோ போட்டப்போ 50 ரூபா. ஸோ இப்போ 10 ரூபா மாற்றிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அமேசானில் நம்ம அந்த கோடை எடுத்துகிட்டோம் ப்ரோ, அமேசான் கோடை, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கான கூகுள் பே ரெடீம் கோட் வேணுமே, அது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அமேசான் கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டு அந்த அமேசான் கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமேசான் ஆப்பில் போடணும், ஓகேங்களா? அமேசான் ஆப்பில் போட்டு ஸோ அமேசானில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ கூகுள் பே ரெடிங் கூட இன்ஸ்டன்ட்டாக வாங்கிக்கலாம். இது எப்படி பண்ணுற தெளிவான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அமேசான் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணும் போது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள்.
அமேசான் ஆப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வீடியோ ஓப்பன் பண்ணிங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து டெய்லி செக்கின்னு ஸ்பின் வீலர் ஸ்க்ராச் கார்ட்ஸ் இந்த எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சர்வே வால்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனோமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், தெரியுதா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துனே சைன் போனஸ் 30 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரி அதுக்கு சர்வே வரும். 125 ரூபா 10 எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் முன்னாடி ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வராமலே போகும், ஏன்னா அது குறிப்பிட்ட டைம் தான் அந்த சர்வேன்றது வரும். ஓகேங்களா, எப்போ போனாலும் இருக்காது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமில் இன்றைக்கா, ஸோ இன்னைக்கு ஈவினிங் டைமில் சர்வே விடுவாங்க ஒரு 10,000 பேர் பண்ணுற மாதிரி. 10,000 பேர் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அதே மாதிரியே எல்லா நாளும் இருக்காது. ஸோ பட் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்வே வரும். ஸ்டார்ட் சர்வேன்றதை கொடுத்துட்டு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும், ஆன்சர் உங்களுக்கு பண்ண முடிச்சோடனே காயின்ஸ் வந்து இந்த 125 காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் அழகாக அமேசான் ரேட்டிங் கூட எடுத்து அது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட கூகுள் ரேட்டிங் கூட எடுத்துக்கலாம். பட் இப்போ என்ன ஒரு கொஸ்டின்னா, அப்புறம் இந்த சர்வே எப்படி கூட அட்டன் பண்ணுறது, ஒரு டெமோ இருக்கா எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கன்ஃபார்ம் இருக்குது, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு வீடியோ இருக்குது, அதை நம்ம எப்படி பார்க்குறதுன்ற சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன், குரூப் லிங்க், மை பர்சனல் கான்டக்ட் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டெலிகிராம். ஸோ நீங்கள் பயப்பட அளவுக்குலாம் பெரிய ஒன்று ஆப் இல்லை, பட் இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ தேவைப்பட கற்றுக்கிறதுக்காக இப்போதைக்கு வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பேரை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் என்ன கேத்துன்றத என்னோடய பர்சனல் கான்டாக்ட் காட்டும். கீழே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாட் ஐக்கன் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம குரூப். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்ஸிங் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ்னு ஒரு செக்ஷன் வரும், அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் ட்ரிக்குரு எல்லா ட்ரிக்கும் அங்கே தான் போடுவோம். ப்ரோ ரிவார்ட்ஸ் அந்த ஆப்பு, இனோமர் அந்த வீடியோ அங்கே தான் இருக்குது, இஃப்லான்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க் அந்த ஆப்பில் இருக்குது அதுவும் அங்கே தான் இருக்குது, பப்ஸ்கேல்னு ஒரு ஆஃபர் வால் இருக்குது அதுவும் அங்கே தான் இருக்குது. இதில் எல்லாமே ட்ரிக்குங்க. ப்ரோ ரிவார்ட்ஸ் ஆப் சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுது, 4 வீடியோ எல்லாமே அங்கே போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் லாங் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஐஐ கணக்கு கிளிக் பண்ணினா போதும், டேரெக்டாக நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். வெறும் கம்மி எம்பி தான், 1 MP 4 MP 11 MP அப்படி தான் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி அழகான ஒரு தெளிவான வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே நம்ம சர்வே அட்டன் பண்ணுறதெல்லாம் நம்ம ஆக்சுவலி யூடியூப் வீடியோவில் காட்டக்கூடாது. ஓகேங்களா, அது வந்து இல்லீகலாக தப்பு. ஸோ ஆல்ரெடி நான் அடி வாங்கியிருக்கிறதால சரி வேணாம், சரி நம்ம தெளிவாகவே, ஏன்னா இப்போ வேணால் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவோம், சும்மா அப்படியே அடிச்சுட்டு போயிடுவேன். அதே சமயம் நம்ம டெலிகிராமில் போட்டால் தெளிவாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டெலிகிராமில் என்னென்ன பார்க்க முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் வே வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ ட்ரைவ் லிங்காகவோ இல்லை மீடியா ஃபயராகவோ, ஸோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்வே அட்டன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் எப்படி அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்காக ஸோ அந்த ப்ரோ ரிவார்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி வேறு என்னெல்லாம் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த சர்வே ஆப்ஷன் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே வால்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இனோமர் அப்படின்றது வருது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சர்வே இருந்ததுன்னா இங்கே லோடிங்கே வரும். ஆக்சுவலி இப்போ ரீசனாக நான் ஒரு சர்வே அட்டன் பண்ணி முடித்தேன், அதனால் எனக்கு திரும்பி வர சான்ஸே கிடையாது. இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஆனால் என்ன பண்ணலான்னா அப்படி இல்லைன்னு காமிச்சதுனாலும் நீங்கள் வந்து ஒரு 1-2-3 டைம்ஸ் வந்து அகைன் அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும், அலர்ட்னு சொல்லிட்டு இப்படி வரும். ஓகேங்களா, 5 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் தொடர்ந்து ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணலாம், இதே மாதிரி வர சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்து அதே மாதிரி இப்போ எப்பப்போலாம் சர்வே இருக்கும் இருக்காது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெலிகிராம் குரூப் இருக்குது இல்லைங்களா, நான் டெலிகிராம் சேனல் நானும் பார்த்தேன், இனிமேல் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த மாதிரி சர்வே இருக்குது, அதை எப்படி அட்டன் பண்ணணும், இப்படி தான் இப்படி போட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்ற கீவேர்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் அந்த வீடியோ போடுறேன், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் அந்த சர்வே வால்ஸ். இந்த சர்வே வால்ஸ் அந்த இனோமர் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஏன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளே டைம் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து என்னென்னா அந்த கேம் கொடுத்துருப்பாங்க, அந்த கேம் நீங்கள் விளாட விளாட உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி விளாட்ணும், லெவல் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அது கம்மியாக தான் கிடைக்கும், சும்மா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு அந்த சர்வேவில் இனோமர் அந்த சர்வே மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு பச்சை கலர் கொடுத்துருக்காங்களே ஃபியூச்சர் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு, அதில் பிட்கோ டாஸ்க்னு ஒன்று எடுத்துனே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயே வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜராக டெய்லிக்கு ஒரு 10 காயின் 12 காயின் அதாவது 1 ரூபா வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சிம்பிளாக 1 ரூபா ஸ்பின் பண்ணுறது, ஸ்க்ராச் பண்ணுறது, டெய்லி செக்கிங் அந்த மாதிரியே 1 ரூபா எடுத்துடலாம். நீங்கள் சர்வே அட்டன் பண்ணிங்கன்னா 125 ரூபீஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் டாஸ்க், ஒவ்வொரு டாஸ்க்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஆஃபர் வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வால் இருக்குல்ல, இதில் வந்து பப்ஸ்கேல்னு ஒரு ஆஃபர் வால் இருக்குது, இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. AO18 ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப்லான்னு ஒரு டாஸ்க் இருக்கும், மார்னிங் டைமில் வரும்.
அந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்குள்ள காயின்ஸ், 7 ரூபாய்க்குள்ள காயின்ஸ் கிடைக்கும். அது எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த அந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, வீடியோ டெலிகிராமில் இருக்குது, இஃப்லான்னு நீங்கள் சர்ச் பண்ணினா நான் காட்டணும் இல்லைங்களா. அதே தான் ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணதால எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்குது. ஸோ நான் மேஜராக சொன்ன மாதிரி, ஸோ யூனிவர்சரி அட்டன் பண்ணுறீங்க, காயின்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ இமீதி ஏதாச்சும் ஆப்ஷன் தான், அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த இனோமர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷன் வேறு என்னென்ன ஆப்ஷனாக இருக்குது, இப்படி பண்ணால் இதில் கொஞ்சம் காயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோஸை சின்ன சின்ன வீடியோவாக நான் போடுறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ காயின்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த ரெடீம் கோட் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் டு பே அப்படின்ற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மவி வவுச்சர்ஸ் இருக்கிற மேலே அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோடை வாட்ச் பண்ணிக்கலாம். அந்த கோடை எடுத்து போய் நான் சொன்ன மாதிரி அமேசானில் போட்டு ரெடீம் கோட் எடுத்துக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப்பில் வந்து அமேசான் ரெடீம் கோட் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. கேமுக்கு யூஸ் பண்ணுறது நம்மளோட சந்தோஷக்காக யூஸ் பண்ணுறோம், பட் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சு உங்களோட தேவைகள் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இப்போ அமேசானில் வந்து இந்த கோட் நீங்கள் போட்டு பண்ணுற வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் வச்சு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்காங்க ஓகேங்களா. டிவி பில் கட்டுறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸை நீங்கள் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு, அந்த மாதிரி சொல்ல வரேன். இது உங்களை நான் வற்புறுத்தல, ஜஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏதாச்சும் நீங்களும் ஃப்ரீயாக பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய், சீ யூ, பாய்.